காக்கிநாடாவைச் சேர்ந்த மிதவை கப்பல்கள் பாம்பன் தூக்கு பாலம் திறக்கப்பட்டு மும்பை நோக்கி செல்கின்றன. இதைத் தொடர்ந்து தெற்கு கடல் பகுதியில் காத்திருந்த 10 மேற்பட்ட உள்ளூர் மீன்பிடி விசை படகுகள் பாம்பன் பாலத்தை கடந்து சென்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம் பிரபுராவ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ரஞ்சித், பாம்பன் தூக்கு பாலம் என்பது புகழ்பெற்ற ஒரு முக்கிய தூக்கு பாலம். இந்த கடல் வழியாக கொல்கத்தா அந்தமான் தீவுகளுக்கு செல்லலாம். அதே போல இந்த பாம்பன் ரயில் தூக்கு பாலம் வழியாகத்தான் ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் வந்து செல்கின்றது. இந்நிலையில் கடந்த 2 முன்னதாக காக்கிநாடாவில் இருந்து மிதவை கப்பல் என்று சொல்லக்கூடிய பார்கர் கப்பல் ஒன்று மும்பை செல்வதற்காக பாம்பன் வடக்கு கடல் பகுதிக்கு வந்து நங்கூரமிட்டது. அவர்கள் இந்த பாம்பன் தூக்கு பாலத்தை கடந்து செல்வதற்காக பாம்பன் துறைமுக அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் கடந்த 2 இந்த சீதோஷ நிலையை அடிப்படையில் அந்த படகுகள் கடந்து செல்வதற்காக காத்திருக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை இந்த கடலின் நீர் மற்றும் சீதோஷ நிலை ரொம்பவும் போதுமான அளவு இருந்ததால் இந்த படகு பாம்பன் தூக்கு பாலம் வழியாக கடந்து செல்ல பாம்பன் துறைமுக அதிகாரிகளால் அனுமதி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து பாம்பன் பாலம் ஊழியர்களால் திறக்கப்பட்டு இந்த காக்கிநாடாவுக்கு இருந்து செல்லக்கூடிய அந்த பார்ஜர் கப்பல் மும்பை செல்வதற்காக பாம்பன் தூக்கு பாலத்தை கடந்து சென்றது. அதே போல் இந்த தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 மேற்பட்ட உள்ளூர் மீன்பிடி விசைப்படகுகளும் இந்த பாம்பன் தூக்கு பாலம் திறக்கப்பட்டதை அடுத்து வடக்கு கடல் பகுதியான பாக் ஜலசந்தி கடற்பகுதிக்கு வரிசையாக அணிவகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து சென்றது. இந்த காட்சிகளை பாம்பன் ரயில் அதாவது சாலை பாலத்தில் நின்று கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேலும் இந்த பாம்பன் பாலம் திறக்கப்பட்டு ஒவ்வொரு படகுகளும் அடுத்தடுத்து கடந்து சென்ற காட்சிகளை தங்களது வீடியோ செல்போன்களில் வீடியோவாகவும் பதிவு செய்திருந்தனர். ரஞ்சித், நன்றி பிரபுராவ் உங்க தகவல்களுக்கு.